எல்லா புகழும் இறைவனுக்கு. இன்றைக்கி நம்ம சினிமா நியூஸில் ஸ்குட் கேம். இந்த ஸ்குட் கேம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாகவே நம்ம ஆளுங்களெல்லாம் வந்துட்டு ஒரு வழி ஆக்கி மென்டலாக திரிய விட்டுருச்சு அங்கங்கே தெரு முழுக்க பார்த்தீங்கன்னா. ஏன்னா எங்கே போய் நின்னாலும் இந்த படம் ரிலீஸ் ஆச்சா, இந்த படம் ரிலீஸ் ஆகலையா, யார் ஓடிடி பண்ணுறாங்க, யார் வந்துட்டு இதை பண்ணுறாங்கிற மாதிரி இந்த வெப்சீரிஸ் பற்றின ஒரு என்கொயரி வந்து பார்த்திங்கன்னா இருந்துக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி நம்ம சேனலில் கூட பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பிரச்சனைலாம் கூட எடுத்து கூட வந்து விட்டுச்சு இந்த சீரியல். ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னால் வெப்சீரிஸ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டேன்னு சொன்னாங்கன்னு சொல்லி நம்ம அதை கேட்டு நாம அப்டேட் பண்ண போய் எங்கே தகவல் வந்ததுன்னா திரும்பி தேடிட்டு போனால் தகவல் இல்லை, 404 இந்த மாதிரி பல பிரச்சனை வந்துட்டு பார்த்திங்கன்னா சரியான பதில் சொல்ல முடியல. ரெண்டு நாளைக்கு முன்னால் கூட நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம், இந்த படம் வந்துட்டு அநேகமாக இந்த மாதத்துக்குள்ளே ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் டேயில் ரிலீஸ் ஆகும்னு சொல்லி சொல்லியிருந்தோம். காரணம் என்னென்னா அவங்க ஒரு ரெண்டு நாளைக்கு அப்டேட் பண்ணியிருந்தாங்க, தமிழ் தெலுங்கில் வந்து நாங்கள் அஃபிஷியலாக வந்துட்டு ரிலீஸ் ஆக போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லி அதை நம்பி நம்ம ஒரு அப்டேட் பண்ணோம். அதுக்கு அவங்க என்ன பண்ணாங்க, கொஞ்சம் கூட ஒரு ரெஸ்பான்ஸே இல்லாமல் அந்த படத்தை நேற்று ரிலீஸ் ஆகியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது. ஸோ யாரெல்லாம் வந்து இந்த படம் இந்த படம் அப்படின்னு சொல்கிறது வெப்சீரிஸ் வெப்சீரிஸ் படம். ஏன்னா எனக்கு நிறைய படத்தை பற்றி பேசி பேசி எனக்கு வந்து இந்த வெப்சீரிஸுங்கிற வார்த்தை வந்து வாயில் உட்கார மாட்டாங்க. ஸோ வெப்சீரிஸ், ஸோ இந்த வெப்சீரிஸ் யாரெல்லாம் வந்துட்டு தமிழில் பார்க்கணும் தெலுங்கில் பார்க்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்களோ அவங்களுக்கு எல்லாமே இப்போ வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ யாரெல்லாம் போய் பார்க்கணுமோ படத்தை பாருங்கள். எனக்கு வந்துட்டு டவுன்லோட் லிங்க் வந்துச்சு, பட் நான் இன்னும் பண்ணலை. ஏன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி எங்கள் பக்கம்லாம் கொஞ்சம் மழை, கடுமையான மழைங்கிறதுனால நிறையா வந்துட்டு நெட்ஒர்க்கு ஒரு சரியான சோர்ஸ் எங்களுக்கு இல்லை, எங்களுக்கு ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறதுனால டவுன்லோடு வந்து ஃபெயில் ஆகிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் படத்தை பாருங்கள், டவுன்லோட் பண்ணி பார்த்தாலும் சரி இல்லை டைரெக்டாக அப்படியே வந்துட்டு நெட்ஃப்ளிக்ஸ்லேயே பார்த்தாலும் சரி, பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. வேறு ஒரு நல்ல தகவல் சினிமா அப்டேட் சினிமா ரிவ்யூவில் உங்களை சந்திக்கிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கே.